ஆண்டவரும் இரட்சகரமாக இனிய நான் மற்றும் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான இந்த புதிய புதிய நாள் நம்பிக்கை நியூ நியூ டே மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிலையிலுயா இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன ஏசுயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் நான்காவது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம் அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் அருமையான ஒரு வார்த்தை பாருங்க தெய்வ பிள்ளைகள் மூன்று காரியங்கள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பாழாய் கிடந்தவைகளை கட்டி ரெண்டாவது நிர்மூலமானவர்களை எடுப்பித்து மூன்றாவது இடிந்து கிடந்ததை கட்டுவார்கள் அலையிலாம் தெய்வ பிள்ளையில பாழாய் கிடந்தவகளை கட்டி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பாமே பாழா போயிற்று அப்படின்னா நஷ்டம் அடைந்துருச்சு வீணாய் போயிட்டு ஒருவேளை அது ஒன்றுமே இல்லாத போயிட்டு அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா ஆண்டு சொல்கிறாரு பாழானவைகளை கட்டி ரெண்டாவது நிர்மூலமானவர்களை எடுப்பித்து அவளும் தான் முடிஞ்சிச்சு பிரதர் இனி நோ ஹோப் நம்பிக்கை கிடையாது இனி அதுக்கு வாழ்வு கிடையாது டாக்டர் சொல்லிட்டாங்க அவள்தான் இனி அவ பிழைக்க மாட்டாங்க என் அம்மன் என் பிஸ்னஸ் படுத்துச்சு இனி எழும்பாது இவ்வளோதான் பல லட்ச நஷ்டம் அவ்வளவுதான் என் பிள்ளை வாழ்க்கை முடிஞ்சிச்சு இனி அவன் உருப்பிட மாட்டான் எதெல்லாம் ஆயிடுச்சு உடஞ்சி போயிட்டு பாழா போயிட்டு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டுன்னு நீங்கள் கலைஞ்சி கொண்டிருக்கீங்க தேவப்பிள்ளைகளை அன்றை சொல்கிறாரு இடிந்து போனகளை திரும்பவும் கட்டி ஹாலையிலுயா ஹாலையூயா உங்கள் பாழான வாழ்க்கையை நிர்மூலமான வாழ்க்கையை இடிந்து போன வாழ்க்கையை இன்றைக்கு கத்தர் மறுபடியும் கட்டி எடுப்பித்து அதை புதிதாய் மாற்ற விரும்புகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது நடக்குமா நிச்சயம் நடக்கும் இன்றைக்கு கர்த்தர் இன்னைக்கு வார்த்தையை கொடுப்பாருனா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாழானவைகளை கத்தர் கட்டப்போகிறார் அவர் எடுப்பிக்க போகிறார் அதை புதுப்பிக்க போகிறார் அதை ஆசீர்வதிக்க போகிறார் நன்றி ஆமே இந்த நம்புங்க தேவப்பிள்ளைகளை இந்த நம்புங்க இசைக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசந்த கூட நீங்க வாசிப்பீங்கன்னா இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம் வாசிக்க கேட்போம் பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்று என்றும் அவாந்தரமும் பாழும் நிலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்ற பட்டணங்களுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் அவங்கள பார்த்து யாரா பாழா போயிட்டவோ அவள பட்டு போயிச்சு எங்க வாழ்க்கை உறுப்பில எங்க வாழ்க்கை அப்படின்னலாம் சொன்னாங்களோ அப்படியே பட்ட பாழானுகளை கத்தர் எப்படி திறம மாற்றாரா ஏதேனு போல ஏதேனு போல ஏதன் யார் ஆண்டர் உருவாக்குனது அல்லவா தேவப்பிள்ள ஏதில்லை கத்தர் உலாவினார் அல்லவா ஏதேனை தனது சாயில தன ரூபது படைப்படுத்த ஆதாமுக்காக உருவாக்கப்பட்டது அல்லவா அது போல ஏதெனே போல மாற்றாராம் ஏதில் நான்கு விதமான நதிகள் பாய்கிறது அல்லவா இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாழானதை ஏதெனி போல மாற்றி அதில் குடியிருக்க பண்ணுவாராம் உங்கள் வாழ்க்கை பாழாயிச்சு நினைக்கிறீங்களா நிர்மலம் ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா இடிந்து போயிட்டு நினைக்கிறீங்களா என் நம்பிக்கை அவ்வளோதான் இடிஞ்சு போயிடுச்சு இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை உடனே நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்துலேயும் அது நடக்கும்னு எதிர்பார்த்த எல்லாம் மிஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா பயப்படாதீங்க ஆண்டவர் திரும்ப கட்டப்போகிறார் நீங்கள் அதில் குடியிருக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க நீங்கள் வாழ்ந்துருக்க போகிறீங்க ஏதென போல் கத்திரங்களை மாற்றப் போகிறார் கண்களை மூடி நாம் சீக்கலாம் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி சொல்றப்பா யாரனுடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்டது என்று ஐயோ என் பிள்ளை பாழா போயிட்டான் நினைச்சு என் பிஸ்னஸ் நிர்மலமாகிடுச்சு நினைச்சு இதெல்லாம் சொந்து போயிருக்கிறாங்களோ இன்றைக்கு மறுபடியும் எடுப்பித்து கட்டி குடியேற பண்ணுவீராக நான் ஜோம் பண்ணுறேன்ப்பா அண்டு இவளை ஏதேனும் போல நீங்கள் மாற்றும்படியா நான் ஜோம் இன்னைக்கு நீங்கள் அதை செய்கிறீங்க உமக்கு நன்றி சொல்கிறான்ப்பா இதை நாங்கள் நம்புறோம்ப்பா இதை நாங்கள் விஸ்வாசிக்கிறோம் கர்த்தரை அற்புதங்களை காணிச்சு இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தலைமுறை தலைமுறையாக செய்வேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே ஆசிரியம் கிருபி கொப்பை கொடுக்குறேன் மகிம மக்கள் செலுத்துக்கிறேன் இந்த நாள் முழுதான் கரும்பிடித்து நடத்தும் ஏசுவின்மல ஜபா கிளம்பு தாவே ஆமே கர்த்தர் பாழானதை ஏதென மாற்றிட்டார் தைரியமாக போங்க காட் பிளெஸ் யூ